ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாராவுக்கு சஞ்சுவுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டு ஆப்பிரிக்கன் லோபர்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, லூட்டினோ பீச்சில் ஒன்று, அக்வா க்ரீனில் ஒன்று. ரெண்டுமே தனியாக ஒரு கேஜில் தான் வச்சுருந்தேன், இடமெல்லாம் கொஞ்சம் பழகட்டும் அப்படிங்கிறக்காக. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேர் பேராக தனித்தனியாக பிரித்து போட போகிறேன். அதாவது சாராவையும் அந்த அக்வா க்ரீன் இருக்குல்ல, அதையும் ஒரு கேஜிலையும், அதுக்கப்புறம் வந்து சஞ்சுவையும், அப்புறம் அந்த லூட்டினோ பீச்சையும் ஒரு கேஜில் வந்து பேர் பேராக வந்து போட போகிறேன். சாராவையும் அந்த அக்வா க்ரீனையும் பார்த்திங்கன்னா புது கேஜில் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பழைய கேஜில் பார்த்திங்கன்னா டோர் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சாரா வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். பழைய கேஜில் பார்த்திங்கன்னா சஞ்சுவையும் வந்து இந்த லூட்டினோ பீச்சையும் போடலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது சின்ன கேஜ் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, லூட்டினோ பீச் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாராவை எடுத்து அந்த புது கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து லூட்டினோ பீச் எடுத்து சஞ்சு கூட விட்டலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து கை கவசம்லாம் தேவைப்படும், ஏன்னா வந்து கடிச்சு கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. நான் வந்து கை கவசத்தோடு வரேன். கை கவசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய கை கவசம். எதுக்கு அப்படின்னா, அது பிடிக்கும்போது கடிச்சு வச்சிருவோம், அதனால தான் இதனமும் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வந்து அந்த சின்ன கேஜுக்குள்ளே வந்து விட்டலாம். ஓகேவா, அந்த லூட்டினோ பீச்சை என்னென்ன பண்ண போதோ பயப்படாமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன கேஜ் இருக்குல்ல, அதில் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கேன், இன்னொரு கையில் வந்து அந்த லூட்டினோ பீச்சை பிடிச்சோம் அப்படின்னா இதை திறக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். இப்போ போய் வந்து நம்ம போய் அதை பிடிக்கலாம். 5 minutes later. சில மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பிடிச்சிட்டேன். அதை அப்படியே எடுத்து அழுங்காமல் வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து போட்டலாம், மெதுவாக அப்படியே போட்டலாம். இதுவே டேம்டு பேர்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை வைல்டு பேர்டை வாங்கி வச்சுட்டு இதுதான் ஒரு பிரச்சனை. பரவாயில்ல, டேம்டு பேர்டு கிடைக்கல, அதனால தான் வைல்டு வாங்கிட்டேன். இனி வந்து சாராவை வந்து எடுத்து அந்த புது கேஜுக்குள்ளே வந்து போட்டலாம். இதை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு இந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாரா வந்து எடுத்துடலாம். சாரா வந்து பிரச்சனை இல்லை, அதுவே வெளியே வந்துடும், அதனால் எடுத்து போடுறது அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாரா வந்து வெளியே எடுத்துடலாம். சாரா வந்து தன்னாலே வெளியே வரட்டும். சஞ்சுவும் சாராவை பார்த்தீங்கன்னா இந்த கேஜுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. இது வந்து பிரிய வேண்டிய நேரம். வாங்க சாரா. அவ்வளோதான், சாரா வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து அதை பிடிச்சி வெளியே போட்ட வேண்டிதான். இப்போலாம் வர வர சாரா வந்து ரொம்ப அநியாயத்துக்கு கடிக்குது, பார்க்கறதே இல்லை. இந்த மனசாட்சி அதெல்லாம் எதுவும் பாவமெல்லாம் பார்க்கறதே இல்லை, பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சுருது. அதனால் சாரா வந்து கையில் பிடிக்கலாம் முடியாது. அதுவாக வந்துச்சுன்னா உண்டு, நம்மளாம் பிடிச்சோம்னா அப்படின்னா கூப்பிட்டா வரும், மற்றபடி பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சிரும். இப்போ தான் சொன்னேன் கூப்பிட்டா வரும் அப்படின்ட்டு, ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேங்குதுங்க. கமான் சாரா. பார்க்குது என்னடா அது அப்படின்ட்டு, போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிக்குது. இப்போதைக்கு வர மாதிரி தெரில. ஒரு வழியாக மனசு மாதிரி வந்துச்சு, பா கேஜுக்குள்ளே வந்தே இப்போ விட்டுடலாம். சாராவை பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான சண்டை ரெண்டு பேரும், ஒரு 5 நிமிஷத்துக்கு பயங்கர சண்டை ரெண்டு பேரும். இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, பார்க்கலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்ட்டு. பொதுவாக ஸ்டார்டிங்கில் புதுசாக இதை பார்த்தா அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரதான் செய்யும். சாராவையும் சஞ்சீவ் வந்து ஃபஸ்ட் டைம் விடும்போது பார்த்துருப்பீங்க, பயங்கர சண்டையாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்ச நாளில் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கூட பார்த்தீங்கன்னா அந்த லூட்டினோ பீச் இருக்குல்ல, அதை எடுத்து வந்து சஞ்சு கூட வந்து இப்போ விட்டுடலாம். ஓகேவா, விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லூட்டினோ பீச்சை பார்த்திங்கன்னா மறுபடியும் கையில் வந்து பிடிக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே வந்து விட்டலான்ட்டு இருக்கேன். அப்படியே கேஜை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டலாம். எப்போ போகுதோ அப்போவே வந்து அது போய்க்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
20 minutes later. பா எப்படியோ வந்து உள்ளே போயிடுச்சு. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, போகலாமா வேண்டாமான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ உள்ளே போயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை வந்து முடிஞ்சிச்சு. இதுவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு ரெண்டும். இப்போ தான் ஓரளவுக்கு அமைதியாயிருச்சு. இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும், ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமோ இல்லைனா ஒரு 10 நாளைக்கு அப்புறமோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து இந்த சாரா அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோ தனியாக போட்டுறேன், ஓகேவா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் சொல்லிக்கிறேன், ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.